ஒண்ணுங்கிற எண்ணு, அதுக்கப்புறம் சந்திரனா ரெண்டு எழுதணுமா சொன்னாலே போதுமா? எழுது போர் எழுதுறதுதான். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்படியா, நிறைய எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்க சரிங்களா, ஃபார்வேர்ட் பண்ணுங்க, எல்லாம் நிறைய பேத்துக்கு கிடைக்கட்டும். இன்னும் உங்களுக்கு புதுசு புதுசா என்ன கொடுக்கலான்னு என்னோட அனுபவத்துல கிடைக்கிறது தரேன் சரிங்களா. எங்கேயும் போய் பிடிக்கலாம் முடியாது, டெய்லி கிடைக்கிறது. அதை கிடைக்கிறதுனா இப்போ வந்து யாராவது பார்க்க வருவாங்க, அவங்களோட நிகழ்வை சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது ஆமாம் மேடம் அப்படி தான் மேடம் இருந்துச்சு. அப்போது அந்த நிகழ்வை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஓ இந்த பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வரும் சரிங்களா. இப்போ வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்மளோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, நம்ம நேயர் உசைன் அந்த மாதிரி, அவங்களுக்கு வந்து இந்த இந்த கிரகமாக இந்த எண்ணுன்னு தெரியாது ஓகேங்களா. இதை வச்சு நான் அவர் சொல்கிறேன் இப்போ ஒரு டிப்ஸு சரிங்களா. சூரியன்னா ஒன்றுங்க சரிங்களா. ஹேண்ட் ரைட்டிங் புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சூரியன்னா ஒன்று, சந்திரன்னா ரெண்டு, செவ்வாயினா ஒன்பது, புதன்னா அஞ்சு, குருனா மூணு, சுக்கரன்னா ஆறு, சனினா எட்டு, ராகுன்னு வச்சுக்கோங்களேன். நாலு, கேதுனா ஏழு. சரிங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அதில் எந்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சி உச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஆட்சி உச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது அந்த கிரகத்தை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆட்சி உச்சமாக இருக்கிற எண்ணெய் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இப்போ என்னோடய ஜாதகத்தில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சுக்கரம் நல்லா இருக்கு. நீங்க நிறைய பார்ப்பீங்க நம்மளோட சேனல்ல ரோஸ் கலர் தான் அதிகமாக பயன்படுத்துவேன். ஏன் பயன்படுத்துறேன், என்னோட ஜாதகத்துல சுக்கரம் நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அதுக்குண்டான கலர்ஸ்ல நம்ம உடை உடுத்தலாம் சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு சுக்கரம் நல்லா இருக்கு, நான் என்ன பண்ணலாம், ரோஸ் கலர் வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. சந்திரன் நல்லா இருக்கு, வெள்ளை கலர் கர்ச்சிப்பை எப்பவுமே வச்சுக்கலாம். இப்போ பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு வாட்டர் கேன் தண்ணி வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே, எப்போவுமே வெள்ளை கலர் கர்ச்சிப்பு இருக்கும். எதுக்கு அப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிங்கிறது சந்திரன் சரிங்களா. நம்மளுக்கு ஒரு பண வரவை டெய்லி கொடுக்கறது சந்திரன் சரிங்களா. சுக்கரன் வந்து நம்மளுக்கு லக்ஸரியான லைஃபை கொடுக்கறது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நம்பரெல்லாம் எழுதிக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு எந்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. அதில் நல்லா இருக்கிற வலிமையான கிரகத்தை என்ன பண்ணலாம், நீங்கள் எண்களாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ சூரியன்னா இந்த கலர்ஸ் சரிங்களா, சூரியன் அப்படிங்கும்போது வெள்ளை கலரும் எடுத்துக்கலாம், ஆரஞ்சும் எடுத்துக்கலாம், சந்திரன் அப்படிங்கிறது வெள்ளையும் எடுத்துக்கலாம், செவ்வாய்ங்கிறது சிகப்பு கலர், புதனுங்கிறது பச்சை கலர் சரிங்களா, குருங்கிறது மஞ்சள் கலர், சுக்கரனுங்கிறது இந்த மாதிரி ரோஸ் கலர், சனிங்கிறது நீல கலர், கருப்பு வேண்டாம் நீலம் எடுத்துக்கோங்க.
ராகுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு ப்ளூ கலர் டாட் வச்ச மாதிரி ஒரு கலர்ஸ், ஓகேங்களா. கேதுங்கிறது பல வண்ண கலர். அப்போது என்ன பண்ணலாம், நம்ம ரெகுலரான லைஃப்பில் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ உங்களுக்கு தெரியலையா, யாராவது ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்குண்டான கிரகத்தை நம்ம என்ன பண்ணலாம், உணவாக பயன்படுத்தலாம், சரிங்களா. உணவாக பயன்படுத்தலாம், கலர்ஸாக பயன்படுத்தலாம், நம்பர்ஸாக பயன்படுத்தலாம். அப்போ இந்த கிரகம் வலிமையாக இருக்கிற கிரகத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எந்த நம்பரில் வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ எப்படி கர்ணநாதர் சொன்னேன், கர்ணநாதரை பிடிச்சா காரி வெற்றின்னு சொன்னேன், நம்மளோட ஜாதகத்தில் வலிமையுள்ள கிரகத்தை நம்ம 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 எல்லா விதத்துலேயும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு பூர்ண நன்மைகள், நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதுக்காக தான் இது போட்டேன், சரிங்களா. அதுக்கு அடுத்தது சூரியன் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்குண்டான தானியம் எடுத்துட்டிங்கன்னா கோதுமை, ஓகேங்களா. கோதுமை, சந்திரன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லுன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அரிசின்னு எடுத்துக்கலாம், பச்சரிசி, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது துவரம்பருப்பு, முழு துவரம்பருப்பு. புதன் அப்படிங்கிறது பச்சை பயிறு, சரிங்களா. பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சை பயிறு. அதுக்கு அடுத்தது குருங்கிறது கருப்பு சுண்டல், சுண்டல் வெள்ளை சுண்டலாக இருந்தாலும் சரி கருப்பு சுண்டலாக இருந்தாலும் சரி சுண்டல். அடுத்து சுக்கரன் அப்படிங்கிறது மொச்சை கொட்டை, சரிங்களா. அதுக்கு அடுத்தது சனி வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, எள்ளுங்கிறது சனி பகவான். அதுக்கு அடுத்து ராகு, ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உளுந்து, ஓகேங்களா. கேது அப்படிங்கிறது கொள்ளு. இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டார், சரிங்களா. கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டார். இப்போ அவரோட ஒருத்தர் வர்றாரு, அவர் பேர் வந்து சரவணன் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்போ அந்த பேருக்குண்டான கிரகம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய், ஓகேவா. அப்போ அந்த செவ்வாய் வந்து அந்த பேருக்குண்டான கிரகம் செவ்வாய், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு பணத்தை கொடு இல்லைன்னா பாரு அப்படின்னு மிரட்டுறாரு, இல்லை பிரச்சனையை கொடுக்குறாரு, பண்ணுறாரு. அப்போ அதுக்கு அவர் வர்றாருன்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிடுவோன்னு, இந்த உளுந்து, இந்த செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, துவரம்பருப்பு, துவரம்பருப்பை கையில் வச்சுட்டு அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கொடுப்பா, சரியா, எனக்கு பிரச்சனை இருக்குது, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஸ்மூத்தாக பேசி போயிடுவார், சரிங்களா. அப்போது இப்போ நான் சொன்ன கிரகங்கள், கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸு, இதை எப்படி வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணலாம், சரிங்களா. இப்போ வந்து பேங்க்லேருந்து வர்றாங்க உங்களை வந்து லோனுக்கு, லோன் கொடுத்தவங்க டார்ச்சர் பண்ண வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கருப்பு சுண்டலை எடுத்து பேக்கெட்டில் ஒடுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணலாம், கருப்பு சுண்டலத்துக்கு போட்டுட்டு வர்றவங்ககிட்ட பேசுங்க, இந்த மாதம் முடியாதுங்க அடுத்த மாதம் தைரியமாக பேசுங்க, சரிங்க கொஞ்சம் கொடுங்க, என்னை இது மேலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி யார் வந்து பிரச்சனை பண்ணாலுமே நீங்கள் வந்து இந்த கிரகங்களை நம்மளை என்ன பண்ணலாம், கலர்ஸாகவோ இல்லை தானியங்களாகவோ எண்களாகவோ எப்படி வேணாலும் பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன், இந்த எங்கிட்ட வர வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிரச்சனையோ நான் வந்து இப்படி தானிய பரிகாரமாக நான் கொடுத்துருவேன். ஒருத்தங்களுக்கு ஒரு வயதான தம்பதி கொடுத்தங்க, சரிங்களா. அவங்க வந்து திடீர்னு அந்த வீட்டை காலி, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க, சொந்த, ஓகேவா. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்தில் காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க சொந்த வீட்டில் இன்னொருத்தங்க குடி வச்சுருக்காங்க, உடனே அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது. இவங்க கொஞ்சம் வயசானவங்க, மாடிப்படி இவங்களுக்கு கிடைக்கிற வீடு பூரா என்ன என்ன எப்படி கிடைக்குதுன்னா, ஒன்றா அவுட்டராக கிடைக்குது இல்லை மாடியில் கிடைக்குது, இவங்களால ஏறி இறங்க முடியாது, வயதானவங்க. அப்போ வந்து இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அந்த பேருக்குடைய கிரகத்தை நான் தானியங்களாக கொடுத்தேன், அவங்க வரும்போது இப்படி கையில் வச்சுட்டு பேசுங்கன்னு சொன்னேன், வச்சு பேசுனாங்க. அவங்க பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த் டைம் கொடுத்தாங்க, இப்போ அவங்க வீட்டை மாற்றி இப்போ நல்ல வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ பிரச்சனையே இல்லை, அந்த ஹவுஸ் ஓனர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இவங்க இப்போ நிம்மதியாக இருக்காங்க, ஓகேங்களா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பயப்படவே பயப்படாதீங்க, சரிங்களா. கடன் வந்து பிரச்சனை பண்ணுறான், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை மன உளைச்சலாக இருக்குது, எந்த ஒரு கார இதுக்குமே இது வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோடது. நான் சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோடது. ஐயா வந்து ஐயாவோட பூரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்து நிறைய சக்ஸஸ் நடந்திருக்குது,
சரிங்களா. இந்த நேரம் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஐயாவது வந்து நான் பின்பற்றது வந்து எனக்கு நானும் நிறையா சக்ஸஸ் நடந்திருக்குது எனக்குமே, என்னை சார்ந்தவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் நடந்திருக்குது. ஐயாவுக்கு மிகவும் நன்றி, கோடான கோடி நன்றி. ஐயாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே எனக்கு வேணும். இந்த பரிகாரம் வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரங்க. நான் கிரகங்களை பற்றி பேசுகிறேன், தானியங்களை பற்றி பேசுகிறேன், இல்லை கோயில் பற்றி பேசுகிறேன்னா நெல்லை வசந்தன் ஐயாவோட தான், சரிங்களா. இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம், இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். சூப்பர்.